இன்னைக்கு வீடியோல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெடிஷனல் ஸ்நானப்பொடி நம்ம வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. இதுக்கு ரெசிபி பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரு ஒரு விதமான ரெசிபி இருக்கு. நூத்துக்கணக்கான ரெசிபி இருக்கு இந்த நலங்கு மாவுக்கு. நான் பண்ண போறது வந்து என்னோட பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஸ்ரீலிங்கத்தூர் ஆண்டாள் கோயில் போயிருக்கீங்களா? போயிருந்தா அங்க வந்து ஸ்நானப்பொடி, அதாவது மஞ்சள் நீராட்ட ஸ்நானப்பொடி அப்படின்னு விற்கும். அந்த ஸ்நானப்பொடி வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ், குளிச்சு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு கூட நம்ம உடம்புலேருந்து அந்த ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நானப்பொடி வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி. இதை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சோப்பு எதையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. யூஸ்வலாக வந்து எங்கள் பாட்டி நான் இந்தியாவுக்கு போகும்போது இதை நிறைய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி காய வச்சு எனக்கு பவுடர் பண்ணி இதை கொடுத்து அனுப்புவாங்க. அது யூஸ்வலாக வந்து எனக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி தாங்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் காலி ஆனதுக்கப்புறம் நானே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிப்பேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்கே லண்டனில் நானே அதை ரெடி பண்ணிப்பேன். எங்கள் பாட்டியோட ரெசிபியை கரெக்டாக அந்த டாட் வரைக்கும் அந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லு, அந்த ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த ஸ்நானப்பொடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பரு வராது, பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. அப்புறம் ஃபேஸில் வந்து அந்த டார்க்னஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போயிடும். அந்த மறு, அதுக்கப்புறம் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்குது இல்லையா, கருப்பு கருப்பாக, அது எல்லாமே மறைஞ்சிடும். எந்த ஸ்கின் அலர்ஜிஸும் வராது. அப்புறமா வேர்க்கிற ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, அது கூட இருக்காது, வேர்வை ஸ்மெல் வராது. ஸோ நம்ம டியோட்ரண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நானப்பொடி. எங்கள் பாட்டி வந்து ஒரு ஸ்பெஷலான மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்நானப்பொடி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வண்டி எதுவும் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்நானப்பொடி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிடுங்க. என்னோட வெப்சைட்டும் இருக்குது, அதுக்கு பேர் வந்து writeapath.com. அதுலேயும் நான் நிறைய ஸ்கின் கேர் ரெசிபீஸ் அண்ட் ரெமெடிஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். இந்த ஹெர்பல் பாத் பவுடரில் என்னென்ன ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன மூலிகை பொருட்கள்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு நமக்கு அதை காட்டுறேன் உங்களுக்கு. அதோட இங்கிலீஷ் நேம்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்ன பேட்ச் தான் பண்ணுறேன். நீங்கள் எந்தளவுக்கு ஜாஸ்தியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் இங்கே வந்து ஒரு மிக்சி எடுத்து வச்சுருக்கேன், மிக்ஸி ஜாரை. நீங்கள் வந்து ஆக்சுவலாக எல்லா இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா, நான் கொடுக்க போகிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே முதல்லையே நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். முதல்ல வந்து ஒரு 25 கிராம் வந்து ஆவாரம் பூ எடுத்திருக்கேன். இதுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து ஆவாரம் சென்னா ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆவாரம் பூ வந்து பேசிக்கலாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கலரை வந்து ஜாஸ்தி பண்ணும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்ல சூப்பரான க்ளோ வரும், பிக்மெண்டேஷன், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது இல்லையா அது எல்லாமே மறைஞ்சிடும். இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன தெரியுமா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் வரும் உடம்புல, இந்த ஆவாரம் சென்னா ஃப்ளவர் வந்து அந்த வேர்வை ஸ்மெல்லை கம்ப்ளீட்டாக போக்கிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 கிராம்ஸ் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன், 50 கிராம் கஸ்தூரி மஞ்சள். இது வந்து இங்கிலீஷில் ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா அதில் ஆன்டி பாக்டீரியல், அதோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்ல வந்து எந்த இன்ஃபெக்ஷனோ அந்த வைரல் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் தடுக்கும். இதை ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து லேடிஸ்க்கு நிறைய அந்த அன்வான்ட் ஃபேஸ்லலாம் ஹேர் வருது இல்லையா, அது எல்லாம் மறைஞ்சிடும், அந்த ஃபேஷியல் ஹேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து 50 கிராம் பூலாங்கிழங்கு எடுத்திருக்கேன். பூலாங்கிழங்கு வந்து இங்கிலீஷில் ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூலாங்கிழங்கு முக்கியமாக எதுக்குன்னா நம்ம கலரை வந்து இது ஜாஸ்தி பண்ணும். அதுக்கப்புறம் 50 கிராம் கோரை கிழங்கு யூஸ் பண்ணுறேன். இந்த கோரை கிழங்கு வந்து இங்கிலீஷில் நட் கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, நாகர் மோத்தான்னு இன்னொரு பேர் இருக்கு இதுக்கு. இந்த நட் கிராஸ் ரூட் கோரை கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து கலரை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஸ்கின் கலரை. இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல அந்த கருப்பாக பிக்மெண்டேஷன் வருது இல்லையா, அது எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 கிராம் வெட்டி வேர் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு இங்கிலீஷில் வந்து குஷ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டி வேரோட ஃபென்டாஸ்டிக் பெனிஃபிட் என்ன தெரியுமா, நம்ம ஃபேஸில் எல்லாம் அந்த ஸ்கின் டோன்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக இருக்கும், 2-3 விதமான கலர்ஸில் இருக்கும், அது எல்லாத்தையும் ஸ்கின் டோனை ஈவனாக மாற்றும். இப்போ நமக்கெல்லாம் பாருங்கள், ஒரு 25 இயர்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஃபேஸில் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், அந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், வந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈவன் ஆகிடும் ஸ்கின், ஃபேஸ் ஸ்கின் எல்லாம். இந்த வெட்டி வேர் வந்து அந்த மாதிரி அன்ஈவன்னஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் போக்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 50 கிராம் வந்து சம்பங்கி விதை எடுத்துக்க போகிறேன். இது இங்கிலீஷில் நைஜலா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதோட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா இதுல நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம ஸ்கின்ன வந்து வயசாகாம சுருக்கம் எதுவும் வராம நம்ம ஸ்கின்ன வந்து டைட்டா ஃபர்மா பாதுகாக்கும் இது. இது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா சிலருக்கு இந்த சொரியாசிஸ் எக்ஸேமா ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ட்ரீட் பண்றதுக்கு இந்த நைஜலா சீட்ஸ் ஆயில் நிறைய யூஸ் பண்றாங்க. அடுத்ததா வந்து ஒரு 50 கிராம் மகிழம்பூ எடுத்துட்டு இருக்கேன். இந்த மகிழம்பூவை வந்து ஸ்பானிஷ் செரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டா வச்சுக்கும், இது அப்படியே சாஃப்டா மெத்துன்னு இருக்கும். இது வந்து இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இச்சிங் இருக்கும் இல்லையா, சிலருக்கு அரிப்பு இருக்கும், ஒரு மாதிரி ரேஷஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 கிராம் வேப்பலை பவுடர், நீம் பவுடர் எடுத்துக்க போறேன். நீம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ரொம்ப சூப்பரான ஆன்டிசெப்டிக். நீம் வந்து இது நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ், அக்னி இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணும். நீங்க இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வெயில்ல நல்லா காய வச்சுக்கணும். முதல்ல பவுடர் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா வெயில்ல காயணும். நான் ஏற்கனவே 2 நாள் காய வச்சு எடுத்துட்டேன் இங்க, அதனால ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து பவுடர் பண்ணிக்க போறேன். இது நல்லா ஃபைன் பவுடராக பண்ணும் அப்படின்னா இதை ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த மூலிகை பொருள் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். நம்ம ஜலிச்சுட்டு அந்த திப்பி திப்பியாக வரும் இல்லையா, அதை திரும்பவும் நீங்கள் பவுடர் பண்ணலாம். திரும்ப ஒரு 2-3 தடவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா சூப்பராக ஃபைன் பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரை நல்லா ஜல்லிச்சு எடுத்துட்டு ஒரு ஜார்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்கள் பாட்டி வந்து இது எதுவும் வண்டு விழாமல் ரொம்ப நாள் இந்த பவுடர் வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் 2 பேட்சாக பிரிச்சுப்பாங்க, 2 கேட்டகரியாக. இப்போ நம்ம இது வரைக்கும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மூலிகை பொருட்கள் எல்லாம், இது வந்து கேட்டகரி ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நாள் தாங்கும் வண்டு விழாது இதில், ஏன்னா இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வண்டு வராது. இது வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் கூட வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எல்லா மூலிகை பொருளும் ஜாஸ்தியாக வாங்கி 1 வருஷம் வர்ற மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த செகண்ட் கேட்டகரியில் நான் சொல்ல போகிறேன், இனி அடுத்து சொல்ல போகிறேன் நான், அந்த பவுடர் வந்து ஒரு 2-3 மாதம் தான் தாங்கும். ஸோ அந்த பவுடரை வந்து நான் என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த 2 பவுடரையும் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த செகண்ட் கேட்டகரி பவுடர் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு 100 கிராம் வந்து பாசிப்பருப்பு வேணும். பாசிப்பருப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் ரொம்ப நல்லது. அதில் தான் நிறைய விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ இருக்குது, அது ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 கிராம்ஸ் வந்து ஃபெனுக்ரிக் வெந்தயம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஆரஞ்சு பீல்ஸ், நீங்கள் ஆரஞ்சு பீல்ஸை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா லெமன் பீல்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த 4 இன்கிரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு 2-3 மாதம் தான் தாங்கும், ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக வண்டு விழுந்துடும். ஸோ அடிக்கடி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம இதை பண்ணிக்கணும். இப்போ முதல்ல பண்ண மூலிகை பொடியும் இந்த பருப்பு பொடியும் சேர்த்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது, ப்ரொபோர்ஷன் என்ன, அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களா இருந்தா நீங்க ஈக்குவல் அளவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த மூலிகை பொடி 1 ஸ்பூன் போட்டீங்கன்னா இந்த பருப்பு பொடி இருக்கு இல்லையா இதையும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூலிகை பொடி வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுக்கு இந்த பருப்பு பொடி வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுதான் ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த ஹெர்பல் பாத் பவுடரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து 1 or 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த தண்ணியில் அது ஊறட்டும், அப்படியே விட்டுடுங்க. அப்படி விட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே சாஃப்டாகிடும். அப்போ குளிக்கிறதுக்கு தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப நல்லது. அந்த ஸ்மெல் இருக்குது இல்லையா அது அக்ரவேட் ஆகும், தண்ணியில் ஊற ஊற ஸ்மெல் வந்து ஜாஸ்தியாகும், சூப்பராக இருக்கும் குளிக்கும்போது. நீங்கள் வந்து இதை ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இதை சூப்பராக வந்து ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்காக இதை போடணும் அப்படின்னா எதர் தக்காளி ஜூஸோ இல்லைனா வந்து தயிரை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃபேஸில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெது வெதுன்னு தண்ணியால் வாஷ் பண்ணிவிடுங்க, பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது, அது இங்கிலீஷில் பண்ணிகிட்ருக்கேன், அதோடய பேர் வந்து சமிக்தா டைரிஸ் யூடியூப் சேனல். அதுலேயும் நான் வந்து நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரையும் என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.